நண்பர்களே வணக்கம். ஒரு நேயர் வந்து கேட்டிருக்காரு, ஸ்னோரிங்க 16 செகண்ட் வீடியோ கொடுத்தீங்க, அந்த ஸ்னோரிங் வர்றதுக்கு காரணங்கள் என்ன, அதை பத்தி விளக்கி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்னோரிங் குரட்டை, இந்த குரட்டை என்ன பிரச்சனை சொன்னால், இந்த குரட்டை விடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த குரட்டை விடுறவங்களுக்கு பக்கத்துல படுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த குரட்டை எதனால வருது, ஸ்னோரிங் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், சிலருக்கு வந்து அந்த ஏர் பைப் இருக்கு இல்லையா, அதாவது மூச்சுக்குழல், ட்ராக்கியான்னு சொல்லப்படுகிறது, மூச்சுக்குழல் உள்ள டிஷ்யூஸ் வந்து சாஃப்டா இருக்கும், த்ரோட்ல இருக்கிற மசில்ஸ் சாஃப்டா இருக்கும், அடுத்து மவுத்ல இருக்க மசில்ஸ் டிஷ்யூஸ் வந்து சாஃப்டா இருக்கிறதுனால உங்க அந்த வைப்ரேஷன்லயே தான் அந்த குரட்டை வருது. ஸோ இதை வந்து இன்னும் காரணங்கள் பாத்தீங்கன்னா, இது ஒரு காரணம், அது இல்லாம அடிக்கடி ஜலதோஷம் இருக்கிறது, ஜலதோஷம் கோல்டு அட்டாக்கா இருக்கிறது, சைனசைட்டிஸ் வர்றது, அடுத்து வந்து ஓவர் வெயிட், அடுத்து சிலவங்க ஆல்கஹால் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுவாங்க, இது மாதிரி ஆளுகளுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரட்டை வந்து வரும். இந்த குரட்டை வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே குரட்டை விடுவாங்க, மூச்சு நிற்கிற மாதிரி இருக்கும், திருப்பி வந்து வருவாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்னோரிக்கு வந்து வெரி ஸ்பெசிபிக் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த டியூ 26 இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும், இதை நல்லா கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துக்கணும், அக்குபஞ்சர்னா அக்குபஞ்சர் பண்ணலாம், அடுத்து வந்து காதுல இந்த மிட்ல இந்த இடத்துல இந்த டிராக்கர்ஸ் இருக்குல்ல அதுல வந்து நீங்க அழுத்தம் கொடுத்துக்கலாம், அழுத்தம் கொடுத்துக்கணும். அது இல்லாமல் இந்த சொன்ன இல்லையா, இந்த பைப்பு பிரச்சனை சொன்ன இல்லையா, அக்குபஞ்சர் நிபுணர்களோ இல்ல மற்ற தான் இந்த 270 இந்த மத்தியில வந்து அழுத்தம் கொடுத்துக்கிறங்க, இந்த தொண்டைக்குழி சொல்லுவாங்க, இந்த தொண்டைக்குழியில வந்து அழுத்தம் கொடுத்துக்கிறங்க, இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க, இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துனா கிளாக் வைஸ் நீங்க வந்து 27 மணி அழுத்தம் கொடுக்கணும். இங்க 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 இது பண்றப்ப இங்க இருக்க மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் இந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நான் சொன்ன 5 புள்ளிகள், 1 வந்து இங்க சொன்னேன், 2 இங்க சொன்னேன், 3 இங்க சொன்னேன், 4 இங்க சொன்னேன், 5 இங்க சொன்னேன், இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்னோரிங் வந்து கட்டாயம் நல்லா போகும். இது செஞ்சு பாருங்க, டெஃபினட் ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.